Hello friends, welcome to my channel Bhuvana Tamil World. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழத்தை வச்சு ஒரு டேஸ்டான பாயசம் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப வாழைப்பழம் பழுத்துச்சுனா அதை வந்து இனிமே தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி பாயசமா செஞ்சு கொடுங்க. குழந்தையில இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த நாலு வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன வாழைப்பழமா இருக்கிறதுனால வந்து நாலு எடுத்துக்கேன். கொஞ்சம் பெருசா இருந்துனா நீங்கள் வந்து ரெண்டு எடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த அளவு மசிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டால் ரொம்ப ஓடிடும். நீங்கள் வந்து ஒரு மேஷர் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த அளவு இருந்தால் போதும். அந்த அளவு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெய்யில் அந்த வதக்கிட்டு செய்கிறதுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப் அளவு இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கலாம். வாழைப்பழம் ஸ்வீட்டாக இருந்தால் அது கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுங்களாம். இதில் கட் பண்ண பாதாம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து திராட்சை முந்திரி கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக 2 ஏலக்காயை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற சேமியா ஜவ்வரிசி பாயசம் பருப்பு பாயசம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.